ஸோ ஐபிஎல் முடிஞ்சிருச்சு, ஆனாலும் அந்த டாக் இன்னும் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. மகேந்திர சிங் தோனி அவர்களோட அந்த ரன் அவுட், அதுக்கப்புறம் கீரன் பொல்லாடுக்கு ஏன் ஒயிட் கொடுக்காது, ஷேன் வாட்ஸனோட அந்த ரத்தம் சிந்தி ஆன அந்த இன்னிங்ஸ், அதுக்கப்புறம் அவர் அடுத்த வருஷம் ஆடுவோம்னு சொன்னேன், இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இன்னும் ஐபிஎல் பற்றி பேசிட்டு தான் இருக்கணும். அடுத்தது இப்போ வேர்ல்டு கப்புக்கு ரெடி ஆகிட்டோம், ஆனால் ஐபிஎல் நடந்துட்டு இருக்கும்பொழுதே ஒரு விஷயம் நடந்தது, உமன்ஸ் ஐபிஎல் நடந்து முடிஞ்சது. ஸோ இந்த ஐபிஎல் பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், அண்ட் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஜென்டில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இது கிரிக்கானந்தாஸ் கிரிக்கெட் ஷோ. இந்த உமன்ஸ் ஐபிஎல் ஸ்பெஷல் கிரிக்கானந்தாஸ் கிரிக்கெட் ஷோவில் உமன்ஸ் ஐபிஎல் 2019 பற்றி நிறைய விஷயங்கள், எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து பேச போகிறோம் அண்ட் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் மறக்காமல் நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச உமன்ஸ் கிரிக்கெட்டரோட பெர்ஃபார்மன்ஸ் எது, டாப் 3 உமன்ஸ் கிரிக்கெட்டரோட பெர்ஃபார்மன்ஸ் எது, உங்களோட ஃபைனல்ஸ் மேட்ச் பற்றின ஒரு கமெண்ட்ஸ் என்ன, அண்ட் உமன்ஸ் கிரிக்கெட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போது இந்த உமன்ஸ் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக எல்லா உமன்ஸ் கிரிக்கெட்டர்ஸும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் இதுதான். ஆமாம், கிரிக்கெட்டை கொண்டாடுற இந்தியாவில் ஐபிஎல் இல்லைனா என்ன, அதுவும் உமன்ஸுகளுக்கு இல்லைனா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்பொழுது நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஸோ இங்கே உமன்ஸ் ப்ரீமியர் லீக் நடந்தால் நல்லா இருக்கும், ஏன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்குது அண்ட் இங்கிலாண்டில் இங்கிலாந்து நடந்துருக்கும்பொழுது இந்தியாவில் ஒரு கிரிக்கெட்டிங் நேஷன் இங்கே நடக்காமல் இருந்தால் என்ன, நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஏன்னா அதே போல் போன வருஷம் நடந்தது, அது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டோம், பட் ஆனால் 2 அணிகள் மட்டும்தான், ஆனால் இந்த வருஷம் 3 அணிகள். ஸோ அவங்களுக்கு இடையில வந்து நிறைய போட்டிகள், கிட்டத்தட்ட ஃபைனல்ஸ் மேட்ச் சொல்லிட்டு இந்த வருஷம் இன்ட்ரெஸ்டிங்காகவே நடந்து முடிஞ்சது அண்ட் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சதா அப்படிங்கிறதையும் இதில் வந்து பேச போகிறோம். அண்ட் ஆப்வியஸாக வெற்றிகரமாக நடந்தது அப்படிங்கிறத நான் இங்கே முன்னாடி சொல்லிக்கிறேன். அண்டு இப்போ நடக்க போகிற விஷயங்கள்லாம் வச்சு நீங்கள் வெற்றிகரமாக நடந்தது அப்படிங்கிறதையும் நீங்கள் முடிவெடுத்துக்கோங்க. அண்ட் இந்த ஒரு உமன்ஸ் ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் ஆப்வியஸாக 3 டீம்கள் வச்சு விளையாடுறதே ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயமாக நினச்சேன். அண்ட் அதை தாண்டி அவங்களுக்காகவே ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஸ்டேடியம், அதுக்கப்புறம் ஃப்ளட் லைட்டில் விளையாண்டது இப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருந்துச்சு உமன்ஸ் ப்ரீமியர் லீக்கை பார்க்கும் பொழுது. ஓகே, ஓரளவு மேம்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு திருப்தியும் இங்கே வந்தது. அண்ட் இங்கே டாப் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது வழக்கம் போல் ஸ்மிருதி மந்தானாவோட ஒரு கன்சிஸ்டன்சி இருந்து, மித்தலி ராஜாவோட ஒரு கன்சிஸ்டன்சியும் இங்கே பார்க்க முடிஞ்சது, அதுக்கப்புறம் வேறு என்ன ஹர்மன் ப்ரீத் கவுரோட பெரிய பெரிய சிக்ஸர்கள் இதை பார்க்க முடிஞ்சது, அண்ட் ஜெமிமா ரோட்ரிகஸோட ஒரு பேட்டிங். ஆனால் இங்கே கவனத்தில் கொள்கிற ஒருத்தவங்களோட பேட்டிங் என்னென்னா டேனியல் வைட். ஆக்சுவலி டேனியல் வைட் ஆல்ரெடி இங்கே இந்தியா வந்து ரொம்ப சூப்பராக ஆடி இருக்கிறாங்க, ஸோ ஸ்ரீலங்காலையும் எல்லாம் ஆடி இருக்கிறாங்க, ஸோ ஆல்ரெடி வந்து அவங்க ஏறக்குறைய ஒரு ஏஷியன் ஒரு சப்கான்டினென்ட் பிளேயர் போல தான் ஆடிட்டு இருக்காங்க. இந்த ஐபிஎல் அந்த ஃபார்ம் அப்படியே கொண்டு வந்தாங்க, ஏறக்குறைய ஒரு 12 ஓவர்களுக்கு மேலே, ஒரு 14 ஓவர்களுக்கு மேலே ஸ்பின்னர்ஸுகளை ஃபேஸ் பண்ணியே ஆகணும். ஸோ அதை அவங்க ஃபேஸ் பண்ணாங்க அழகாக, நல்ல ஃபுட் ஒர்க் போல், நம்ம இன்னும் சொன்ன மாதிரி ஒரு சப்கான்டினென்ட் பிளேயர்கள் போல ஆடினாங்க. ஸோ கடைசி மேட்ச்சில் மட்டும்தான் அது தவிரிச்சு தவிர மற்றபடி அழகாக மேட்ச்சை கொண்டு போய் கொடுத்தாங்க. அண்ட் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும், ஒருவேளை ஃபைனலில் இவங்க ஆடிருந்தாங்க, நல்லா ஆடிருந்தாங்க அப்படின்னா பிளேயர் ஆஃப் த சீரீஸ் அவார்டும் இவங்களுக்கு தான். ஸோ இப்போ அடுத்தது பிளேயர் ஆஃப் த சீரீஸ் அவார்டு வாங்கினா ஜெமிமா ரோட்ரிகஸ். கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி நான் உமன்ஸ் கிரிக்கெட் பற்றி பேசியிருந்தேன் அப்படின்னா ஜெமிமா ரோட்ரிகஸோட ஒரு நேமை மென்ஷன் பண்ணாமல் இருந்திருக்கவே மாட்டேன். ஆக்சுவலி பிருத்விஷா அவர்களை பற்றி பேசுகிறேன்னா நான் அங்கே ஜெமிமா ரோட்ரிகஸை பற்றி ஆவேஸாக பேசியிருந்திருப்பேன், ஏன்னா ஜெமிமா ரோட்ரிகஸோட ஒரு பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் இந்தியன் டீமோட அடுத்த ஒரு ஃபியூச்சரான பெஸ்ட் ஒரு ஒரு பிளேயர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆமாம், நம்ம வந்து அடுத்து பிருத்விஷா, ஸ்ரேயா சையர், அதுக்கப்புறம் தீபக் சகர், ராகுல் சேகர் இவங்கெல்லாம் இந்திய டீமோட ஃபியூச்சருக்காக இருக்காங்க அப்படிங்கும் பொழுது, இங்கே இந்தியன் உமன்ஸ் டீமுக்காக ஜெமிமா ரோட்ரிகஸ் ஒரு சின்ன சைஸில் இருக்கிற ஒரு மேஜிக் ஏற்படுத்துகிற ஒரு சின்ன ஒரு மெஜிஷியன் அப்படின்னு சொல்லலாம். எல்லா பாலும் மிடில் வாங்கினாங்க, நான் பார்த்த எல்லா மேட்சும் மிடில் தான், தவறு பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப அந்த ரேஷியோ ரொம்ப ரொம்ப கம்மி. இவங்களோட ஃபுட்வொர்க், டெக்னிக்கல் எல்லாமே பார்த்தீங்கன்னா 100% பர்ஃபெக்ட். எந்த ஒரு உமன்ஸ் கிரிக்கெட்டருக்கும் இப்படி ஒரு ஒரு டெக்னிக்கல் இருக்குமான்னு தெரியல, பட் ஆனால் இங்கே ஒரு சின்ன வயசில் நல்ல ஒரு யங் கிரிக்கெட்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பிளேயர் ஆஃப் த சீரீஸ் ஒவ்வொரு மேட்ச்லேயும் இவங்கக்கிட்டேருந்து ஆவரேஜாக 30 ரன்களுக்கு மேலே வருது அப்படின்னா இதை விட சிறப்பான விஷயம் வேறு என்ன சொல்லணும். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது அடுத்தது தீப்தி சர்மாவோட ஒரு பவுலிங்கும் கனிவாக பாராட்டியே ஆகணும். அண்ட் கடைசி நேரத்தில் டக்குனு ஒரு 3 விக்கெட், வழக்கமாக நல்ல ஒரு ஆல்ரவுண்டர், இவங்ககிட்ட பேட்டிங்கில் பெரிய அளவில் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்ச நாளில் எதிர்பார்க்க முடியாதனாலும் பவுலிங்கில் வந்தாங்கன்னா கண்டெயின் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த தடவையும் அதை பண்ணாங்க, அழகாக பண்ணாங்க, அண்ட் ப்ரெஷரும் கொடுத்தாங்க. அடுத்தது வந்து ஜஹனாரா ஆலம், ஆக்சுவலி பங்களாதேஷோட ஸ்பீட் பவுலர், ஃபாஸ்ட் பவுலர்,
இங்கே ஃபஸ்ட்டு மேட்ச்சில் எதிர்பார்க்கும் பொழுது ஓகே பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாக தானே, பேஸ் குறையவே இல்லை. அண்ட் அடுத்த மேட்ச் ஃபைனலில் பார்க்கும் பொழுது அவங்களோட எக்கோனமி ரேட் நல்லா முடித்தாங்க, 5.25 ப்ளஸ் 2 விக்கெட்டுகளோட முடித்தாங்க. அவங்களோட பேஸ் பார்க்கும்பொழுது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், கிளியர் கட்டாக இருக்கும். அண்ட் அதை தாண்டி இந்த பக்கம் வந்து நியூசிலாண்டோட கேர் அவங்களோட பவுலிங்கும் ஸோ இந்த வருஷம் நல்லா பளிச்சிடும்படியாக இருந்தது. ஒட்டுமொத்தமாக பேட்டிங்கை தாண்டி பவுலிங்லேயும் இங்கே நல்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ்கள் இருந்தது. அடுத்தது இங்கே முன்ன சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி நான் ஜெவிமா ரோட்ரிகர் சொல்லும்பொழுது இன்னும் ஒரு 3 பேர்களோட நேம் எனக்கு இங்கே வருது. முதல்ல ஹர்லின் டியோல், ஹர்மன் பிரீத் கவரோட ஊர் தான் ஏற்கனவே, பஞ்சாபி பிளேயர் தான். ஸோ ஹர்மன் பிரீத் கவருக்கு இங்கிலாந்து சீரீஸில் வந்து அடிபடும் பொழுது அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக உள்ளே வந்தவங்க ஹர்லின் டியோல். இப்போ கன்சிஸ்டண்ட்டாக அந்த 30 ரன்கள் அவங்களோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா தட்டி வச்சிருப்பாங்க. ஆமாம், டொமஸ்டிக் மேட்சஸ்லையும் நல்லா நல்லா ஆடிட்டு வந்தாங்க அப்படிங்கிறதுல அந்த ஓடிஏ சீரீஸில் அவங்க சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் இப்போது இந்த உமன்ஸ் ப்ரீமியர் லீக்லேயும் 43 ரன்கள், 36 ரன்கள், நல்ல லாஃப்டர் ஷாட்ஸ் அண்டு கவனமாக எந்தவித தவறும் இல்லாத அளவுக்கு ஆடக்கூடிய நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியான ஒரு பிளேயர். ஸோ இங்கே வந்து பிரியா புனியா கிட்ட எதிர்பார்த்த ஒரு மாதிரியான இன்னிங்ஸ்லாம் இங்கே வந்து ஹர்லின் டியோல் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ நல்ல ஒரு அப்கமிங் இந்தியன் ஃபியூச்சர் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து ஷஃபாலி வர்மா. ஆக்சுவலி ஷஃபாலி வர்மா பொறுத்த வரைக்கும் ஓப்பனர், ஆல்ரெடி இந்தியன் டீமுக்கு நிறைய ஓப்பனர்கள் இருக்காங்க, மித்தலி ராஜா அவர்கள், அதுக்கப்புறம் ஜெமிமா ரோட்ரிகர், ஸ்மிருதி மந்தானா, மேபி பூனம் ரவுத் கொஞ்ச நாள் கழிச்சு உள்ளே வந்தாங்கன்னா, காயத்தில் இருக்காங்க அவங்களும் உள்ளே வந்தாங்கன்னா, ஸோ இப்படி சொல்லிட்டு நிறைய ஓப்பனர்கள் இருக்கும்பொழுது இங்கே ஒரு சின்ன சைஸ் ஒரு அக்ரஸிவான நல்ல நல்ல லாஃப்டர் ஷாட்ஸ்லாம் ஆடக்கூடிய ஷஃபாலி வர்மா இந்த வருஷமும் நல்லா கம்ப்ளீட் பண்ணாங்க ஃபைனல் மேட்சை தவிர. அடுத்தது வந்து அடுத்தது சுஷிரி திவ்யதர்ஷினி. சுஷிரி திவ்யதர்ஷினியை பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட்டு மேட்ச் நான் அவங்களை பார்க்கும்பொழுது ஒரு ரன் அவுட் மிஸ் பண்ணாங்க. ஆமாம், ஸ்டெஃபானி டெய்லர் வெஸ்ட் இண்டீஸ் டீமோட கேப்டனோட ரன் அவுட்டை வந்து இவங்க மிஸ் பண்ணாங்க. ஸோ அடுத்த ஓவரே கேப்டன் மித்தாலி ராஜ் அவர்கள் வந்து இவங்களுக்கு கையில் ஓவர் கொடுக்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ஏன்னா இப்போ தான் தவறு பண்ணாங்க. அடுத்து இந்த ஓவர் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பேட்ஸ்மேன்கள்லாம் அங்கே நின்றுருக்கும் பொழுது ஏதாச்சும் அகைன் இவங்க மேலே வந்து ஒரு பிளாக் மார்க் விழுந்துருமா அப்படின்னு யோசிக்கும் பொழுது இல்லை, அவங்க இந்த மேட்சை ரொம்ப ரொம்ப சூப்பராக முடித்தாங்க. ஸோ இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து நல்ல நல்ல ஆல்ரவுண்டர்கள், அப்கமிங் நல்ல நல்ல ஆல்ரவுண்டர்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது இவங்களோட ஓலிங் பர்ஃபார்மன்ஸ் மேலே பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட அந்த ஒரு மேட்ச்சில் ஷஃபானி டெய்லரோட விக்கெட்டை எப்படி ரன் அவுட்டில் மிஸ் பண்ணாங்களோ அவங்களோட விக்கெட்டை அடுத்த ஓவர்லேயே எடுத்தாங்க. எக்கனாமி ரேட் 5.66 அண்ட் ஒரு ஓவர் மெய்டனோடையும் 3 ஓவர் போட்டு முடித்தாங்க. நல்ல ஒரு டெபியூவாக இந்த வருஷம் உமன்ஸ் ஐபிஎல் நடந்தது. டொமஸ்டிக் மேட்சஸில் பார்க்கும்பொழுது நல்ல ரெக்கார்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதை அப்படியே இங்கே கண்டினியூ பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இங்கே ஒரு விஷயம் ஏன் இவங்க நல்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் சொல்ல முடியுது அப்படின்னா, இங்கே வந்து நியூசிலாண்ட் டீம் பிளேயர்ஸ்கள் இருந்தாங்க, இங்கிலாந்து பிளேயர்ஸ்கள் இருந்தாங்க, அண்ட் அடுத்து பங்களாதேஷ் டீமோட பிளேயர்ஸ்கள், அதுக்கப்புறம் வந்து இந்தியாவில் இருக்கிற பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அகைன்ஸ்டாப் இங்கே இந்த ஒரு சின்ன ஒரு பிளேயர் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆக்சுவலி சுஷிரி திவ்யதர்ஷினியை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லணும், கனா படத்துக்கு நான் ஸ்கிரிப்டை எழுதும்பொழுது ஸோ மேட்ச் ஆப்வியஸாக நான் பார்த்து தான் ஆகணும். ஸோ மேட்சை பார்க்கும்பொழுது ஸோ சில பல ஷார்ட்ஸ்லாம் படத்தில் வந்திருக்காது, சில பல ஷார்ட்ஸ்லாம் வந்து ரா ஃபுட்டேஜ் தான் நாங்கள் பார்க்க முடியுது. இவங்களோட ஃபீல்டிங் ஒன்று ஸ்ட்ரைட்டில் இவங்க விழுந்து ஒரு ஃபீல்டிங் வந்து ஒரு பால் வந்து தடுப்பாங்க. ஸோ அதை பார்க்கும்போது அது படத்தில் வந்துச்சானு எனக்கு தெரியல, இவங்களெல்லாம் எடுத்துட்டாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் டெடிக்கேட்டடான ஒரு கிரிக்கெட்டர், அது படமாக இருந்தாலும் சரி, ஸோ அதை போய் விழுந்து தடுத்தாங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த உமன்ஸ் ப்ரீமியர் லீக்ல வந்து பார்க்க முடியுது. டொமஸ்டிக் மேட்சில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க, இப்போ இந்த ஐபிஎல்லையும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு டெடிக்கேட்டடான கிரிக்கெட்டர் சுஷிரி திவ்யதர்ஷினி. ஸோ அடுத்து இந்தியன் டீமுக்கு பிரச்சனை இல்லை, நிறையா யங் பிளேயர்ஸ்கள் இருக்காங்க. ஸோ சுஷிரி திவ்யதர்ஷினி, ஹர்லின் தியோல், அதுக்கப்புறம் ஷஃபாலி வர்மான்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் அது போக நிறைய பேர்கிட்ட எதிர்பார்ப்புகள் இருந்தது, ஆனால் ஏமாத்திட்டு போனாங்க. ஒன்று வேதா கிருஷ்ணமூர்த்தி ஒரு மேட்ச்சில் ஆடினாங்க, பட் ஆனால் அவங்க கிட்ட அந்த பவர் ஹீட்டிங் வங்கிக்கிட்டே வருது. உமன்ஸ் T20 வேர்ல்டு கப்பில் பார்த்தோம், அடுத்த சீரீஸ்களை வந்து ட்ராப் பண்ணாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ உள்ளே வந்தாங்க. இந்த உமன்ஸ் ப்ரீமியர் லீக்ல சரியாக ஆடலை. அடுத்து பிரியா புனியாவை பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்து சீரீஸில் டெபியூ பண்ணாங்க, ஆனால் இந்த உமன்ஸ் ப்ரீமியர் லீக்ல நல்லா ஆடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கும் பொழுது அகைன் அவங்க சான்ஸை யூஸ் பண்ணிக்கிறாங்கிறத விட சான்ஸை நிறைய மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதா இங்கே சொல்லியே ஆகணும். ஸோ அவங்கக்கிட்ட நிறையா எதிர்பார்க்குறோம். ஆக்சுவலி ஒரு அக்ரஸிவான ஒரு ஓப்பனர் தான், ஆனால் விக்கெட்டை உடனே இழந்துடுறாங்க, அதுதான் அவங்க கிட்ட இருக்கிற பிரச்சனை. எல்லா யங்ஸ்டர்ஸ் டீம் இருக்கிற ஒரு பிரச்சனை பிரியா புனியா கிட்ட இருக்கு. ஸோ எதிர்பார்த்தோம் இவங்க கிட்ட, பட் அந்த பெர்ஃபார்மன்ஸ் இவங்க கிட்ட கிடைக்கல. அண்ட் வழக்கம் போல உமன்ஸ் கிரிக்கெட்டுல இருக்கிற அதே பிரச்சனைகளை தான்
டீப்பில் வர கேச்சஸ்லாம் நிறைய ட்ராப் பண்ணாங்க, அதுக்கப்புறம் நிறைய மிஸ்ஃபீல்ஸ் இருந்து. ஸோ ரொம்பவே ஜீரணிக்க முடியாத அண்ட் கிரிக்கெட் ரசிகளும் இருக்கக்கூடிய நிறைய மிஸ்ஃபீல்ஸ் அண்ட் கேட்ச் ட்ராப்ஸ்லாம் இருந்து. ஸோ இதெல்லாம் தவிர்த்திருந்தாங்கன்னா இந்த ஐபிஎல் அது ஒன்றும் குறை சொல்ல முடியாது, பட் ஆனால் கொஞ்சம் நல்ல ஐபிஎல்லாக கூட முடிஞ்சிருக்கும். ஒட்டுமொத்தமாக மூன்று டீம்களும் நல்ல நல்ல டீம்கள், ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல டீமாக இருந்து, ரொம்ப ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க ரொம்ப செலுத்தவங்களே இல்லை அப்படிங்கிறது போல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. போன வருஷம் ஐபிஎல் விட இந்த வருஷம் ஐபிஎல் வந்து ரொம்ப ரொம்ப பெட்டராக இருந்தது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான் வருத்தமாக இருந்தது. என்ன விஷயம்னா இங்கிலாண்டோட சாரா டெய்லர் இல்லை. ஸோ இன் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஒரு விக்கெட் கீப்பர் நல்ல ஒரு பேட்ஸ்மேன் அவங்க இல்லை. அதுக்கப்புறம் இங்கிலாண்டோட பீம் அவுட் அவங்களும் இந்த வருஷம் ஆடலை. அதுக்கப்புறம் வழக்கம் போல் பாகிஸ்தானி பிளேயர்ஸும் இங்கே ஆடலை, சனமீர் ஆடினதெல்லாம். அண்ட் இப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானி பிளேயர்ஸில் வந்து ஐபிஎல்லையும் இந்த உமன்ஸ் ப்ரீமியர் லீக்லையும் ஒதுக்கி வைக்கிறது வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. அடுத்து சவுத் ஆஃப்ரிக்கன் டீம்லேருந்து இருக்கிற ஒரு பிளேயர்களும் இதில் வந்து பெரியவில் கலந்துக்கவே இல்லை. ஆஸ்திரேலியன் டீமில் இருக்கிற எலிசி பெடி, அதுக்கப்புறம் ஷூட், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பரா ஹீலி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் இல்லாததுனால இது ஓரளவு கலையிலிருந்து காணப்பட்டாலும் நல்ல ஒரு உமன்ஸ் ஐபிஎல்லாக தான் நடந்து முடிஞ்சிருக்கு. ஒருவேளை இவங்கெல்லாம் இருந்திருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்னும் நல்ல ஒரு ஐபிஎல்லாக நடந்து முடிஞ்சிருக்கு. பட் ஆனால் இந்த ஐபிஎல் பொறுத்திருக்கும் கடைசி பால் ஃபினிஷ்கள் வழக்கம் போல் எப்படி இங்கே வந்து மென்ஸ் ப்ரீமியர் லீக்ல என்னெல்லாம் நடந்ததோ அது அளவுக்கு இங்கே ட்ராமாக்கள் நிறையவே நடந்தது. ஸோ நல்ல நல்ல ஒரு உமன்ஸ் ப்ரீமியர் லீக்காகவும் நடந்து முடிஞ்சது. எனக்கு தனிப்பட்ட வகையில் நான் பார்த்ததில் எனக்கு பிடிச்ச ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா இதில் வந்து ராதா யாதவ் கடைசியாக ஒன்று ஃபினிஷ் பண்ணாங்க, அது ரொம்ப பிடிச்சது. அதை தாண்டி சுஷிரி திவ்யதர்ஷினியோட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்து, அண்ட் ஜமீமா ரோட்ரிகஸ் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சது. முக்கியமாக ஜமீமா ரோட்ரிகஸோட ஒரு பேட்டிங் எனக்கு ரொம்ப ரொம்ப வழக்கத்துக்கு மாற ரொம்ப பிடிச்சிருந்து. டேனியல் வைட்டோட இவங்க ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபைனலாக எனக்கு இவங்க ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து. அண்ட் உங்களுக்கு இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்தடுத்து வேர்ல்டு கப் பற்றின வீடியோக்கெலாம் நிறையா சந்திக்கலாம். அண்ட் ஒரே ஒரு விஷயம் தான், ஸோ அடுத்து ஐபிஎல் முடிஞ்சு இங்கே பேக்ட்ராப்லாம் மாற்ற முடியல அப்படிங்கிறதுனால இப்போ உமன்ஸ் ஐபிஎல் பற்றி பேசினாலும் ஸோ இந்த பேக்ட்ராப்போட தான் போகிறேன். ஸோ அதுக்கு முதல்ல நான் மன்னிப்பு கேட்கிறேன். அண்ட் கடைசியாக ஒவ்வொரு மேட்சுக்கும் ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் போஸ்ட் மேட்ச் அனாலிசிஸ்லாம் உமன்ஸ் ப்ரீமியர் லீக்கு போடாததுக்கும் இங்கே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஸோ கொஞ்சம் தாமதம் ஆகிடுச்சு, கொஞ்சம் ஒர்க் லோட் இருந்தாலும் அதை என்னால் சரியாக பண்ண முடியலை.